வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மீனா ஸ்பீக்கிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் வள்ளிக்கிழங்கு எப்படி வளருது, விளைஞ்ச வள்ளிக்கிழங்கை எப்படி மண்ணிலிருந்து எடுக்கிறோம், அதுக்கப்புறமா அதிலிருந்து அந்த செடியிலேருந்து புது செடி எப்படி நம்ம நட்டு வைக்கிறது, அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை வள்ளிக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, அப்புறமா இதை வந்து கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க கேரளாவில், அதுவங்க எல்லாருக்குமே தெரியும். எங்கள் ஊரில் இதை வந்து ஏழு இலை கிழங்கு அப்படி சொல்லுவாங்க. எதுக்காகனா இதில் பார்த்தீங்கன்னா ஏழு இலை இருக்கும், அதனால் இதை வந்து ஏழு இலை கிழங்கு அப்படி சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த செடியிலேருந்து இந்த கிழங்கை வந்து எப்படி எடுக்கிறது அப்படி பார்க்கலாம். இதுதான் வந்து வள்ளிக்கிழங்கு செடி. இது சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய புல் இருக்குது. இப்போ ஒரு த்ரீ வீக்ஸாகவே கண்டினியூஸாக நல்ல மழைங்க, அதனால் வந்து நிறைய புல் வந்து வளர்ந்துருக்குது. இல்லைன்னா இவ்வளோ இருக்காது, கொஞ்சம் இருக்கும். நாங்கள் வந்து போகும்போது வரும்போது அதை வந்து பிடுங்கி போட்டுருவோம், இவ்வளோ இருக்காது. இப்போ இதை வந்து நீங்கள் வந்து மேலே வந்து நம்ம கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அது அப்படி கூட நம்ம வந்து அதை பிடுங்கலாம். ஆனால் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா அப்படி மேலே கட் பண்ணலை, இதை வந்து கொஞ்சம் அதை அசைச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அதை பிடுங்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த மண் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். கிழங்கு வந்து உடஞ்சிரவும் கூடாது, அந்த மாதிரி பார்த்து நாங்கள் எடுத்துருந்தோம். இப்போ இந்த கிழங்குலேயே பார்த்திங்கன்னா ரெண்டு வகை இருக்குது. இது வந்து ஆறு மாதத்துலேயே விளைஞ்சிரும். இப்போ நான் இன்னொன்று இருக்குது, அது வந்து ஒரு வருஷம் ஆகும். இப்போ இந்த கிழங்கு வந்து ஒன்று ஒன்றா தெரிய ஆரம்பிக்குது. மண்ணும் வந்து நல்லா லூஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இது அப்படியே பிடுங்க முடியல அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த கிழங்கு ஒன்று ஒன்றா கூட நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த செடியில் வந்து நிறைய கிழங்கு இருக்குது. இது எல்லா செடியிலையும் இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, கம்மியாக கூட இருக்கும். ஆனால் இந்த செடியில் நிறைய கிழங்கு இருக்குது, எடுத்துகிட்டு காட்டுறேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ இருக்குதுன்னு. நிறைய பெருசு இருக்குது, குட்டியும் ரெண்டு மூணு இருக்குது. இந்த கிழங்கு வந்து எக்ஸாக்டாக நாங்கள் ஆறு மாதத்தில் வந்து எடுத்துட்டோம். இப்போ வந்து ஒரு ஒரு மாதம் கழித்து வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா எப்படி இருக்கோன்னா, அவிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் வேர் வேறாக இருக்கும். கரெக்டாக எடுத்துட்டோன்னா அந்த மாதிரி இருக்காது, டேஸ்ட்டெல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் வேர் வேறாக இருக்கும், குழஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது வந்து நாங்கள் வந்து தோட்டத்துலேருந்து இப்போ காலையில் கட் பண்ணிவிட்டு உடனே நாங்கள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அவிச்சிருவோம், அதனால் அது வந்து ரொம்ப டக்குன்னு வெந்துடும். இப்போ நம்ம கடையிலலாம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப நாள் வச்சுட்டு தான் தருவாங்க, அதனால் அது வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். சில கிழங்கு வந்து வேகவே வேகாது. அப்படின்னா கூட டேஸ்ட் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு கசப்பு இருக்கும், இதில் வந்து அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், சீக்கிரம் வெந்துடும்.
இப்ப கிழங்கு எல்லாத்தையுமே உடச்சி எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் எப்பவுமே கிழங்கு எடுத்தோடனே என்ன செய்வோம்னா, அந்த அந்த செடியிலேருந்து கொப்புலேருந்து எல்லாத்தையுமே உடச்சி எடுத்து நெக்ஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கு அதுலேருந்து உடச்சி எடுத்து புதுசாக நட்டு வைப்போம். இப்போ அது எப்படி வைக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த சைஸில் வந்து கட் பண்ணிக்கிறோம். நீங்கள் மேலே வரைக்கும் ஃபுல்லாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இலையெல்லாம் வருதுல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் அவங்க கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து இவ்வளோ தான் மண் வந்து நம்ம தோண்டணும். ரொம்ப வந்து கீழே நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா பிடுங்கும் போது ரொம்ப வேர் கீழே போய் கஷ்டமாக இருக்கும். அவங்க கட் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொஞ்சமாக மண் எடுத்துட்டு அதை அப்படி வச்சிடணும், அவ்வளோதான். இப்போ அது லைட்டாக மேலே தெரிகிற மாதிரி நம்ம திருப்பி மண்ணெல்லாம் மேலே போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். நாங்கள் வந்து தோட்டம் ஃபுல்லாகவே வந்து சொட்டு நீர் பாய்ச்சல் தான் இங்கே, அதனால் அதையே வந்து நாங்கள் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் வீட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் வந்து அப்படி பாஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இப்போ நீங்கள் வைக்கும்போது வந்து தலைகீழாக வச்சிடக்கூடாது. நம்ம எப்படி கட் பண்ணுமோ அந்த டைரெக்ஷன்லேயே தான் வைக்கணும். அவங்க வைக்கிறது பாருங்கள், நம்ம இந்த எப்படி கட் பண்ணுமோ அதே மாதிரி தான் வைக்கணும். திருப்பி வச்சிடக்கூடாது. உங்களுக்கு வீட்டில் வந்து செடி வைக்கிற மாதிரி இடம் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு கொப்பு வச்சிங்கன்னா 5 to 6 months வந்து உங்களுக்கு கிழங்கு வந்துடும். அதுக்கப்புறம் நான் இதில் காட்டின மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சிங்கன்னா எப்போவுமே வந்து 6 months அப்படியே உங்களுக்கு அது ரொட்டேஷன் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். கிழங்கு வந்து எப்போவுமே வீட்டில் உங்களுக்கு இருக்க மாதிரி இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இப்போ நம்ம வீட்டிலையே வந்து அது வளர்ந்து நம்ம உடனே செய்கிறதுனால அது கிழங்கு நல்லா வெந்து இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ஒரு செடியில் மட்டுமே எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். நிறைய பெருசும் இருந்தது, குட்டியும் இருந்தது அதுலேயே. இப்போ இதை வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து 3 days வைக்கலாம், ஒன்றுமே ஆகாது. அதுக்கப்புறமா கூட குக் பண்ணலாம், டேஸ்ட் மாறாது, அவியிறதும் சீக்கிரம் வந்துடும். 3 நாள் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால ஒன்றாகாது, ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் எடுத்துருக்கோம். அதனால் அது வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். இதை வந்து நம்ம எப்படி சமைக்கணுன்னா, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை நல்லா சீவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி உப்பு மஞ்சள் தூள் போட்டு நம்ம அவிச்சு எடுத்துடணும். இது அப்படியும் சாப்பிட்லாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதே வந்து நம்ம நல்லா உதிர்த்துட்டு அதுக்கப்புறமா கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா கருப்பட்டி காஃபி கூட இதை வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இங்கே வந்து வாரத்தில் 3 நாள் எங்களுக்கு இது தான் பிரேக்ஃபாஸ்ட். ரொம்ப ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.